டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா 45 டிஎம்சி தண்ணீர் வழங்க தமிழகம் தரப்பில் வலியுறுத்தல். இல்லை, ஜூலையில் வந்து இதுவரைக்கும் வந்த தண்ணீர் வந்து சுப்ரீம் கோர்ட் நாணயம்படி நம்மளுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. அதை கூட நம்ம நிப்பாட்ட முடியாது. இன்னும் வருங்காலங்களில் இந்த மந்த் எண்டு வரைக்கும் தண்ணி வரணும். அது கூட முக்கியமாக தொடர்ந்து அடுத்த ஆகஸ்ட் மாதம் 45 டிஎம்சி போல நம்மளுக்கு வர வேண்டிய நீர் இருக்கு. ஸோ அதையும் வந்து வலியுறுத்தி கூடுதல் முக்கியமான கோரிக்கையாக நம்ம வச்சிருக்கோம். விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்படும். விவசாய சங்க தலைவர்களை சந்தித்த பின் ராகுல் காந்தி உறுதி. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். பட்ஜெட்டில் இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணித்துள்ளதாக குற்றச்சாட்டு. இலங்கை சிறையில் வாடும் 87 தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சித்துவிட்டதாக பட்ஜெட் மீதான விவாதத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றச்சாட்டு. தமிழ் சினிமா காமெடி வசனத்தை குறிப்பிட்டு பேசியதால் சிரிப்பலை. Sir, yeah, yeah, one has to find, sir, that to provide substantial relief for income tax. Sir, household savings, the first time in India, windfall. செந்தல் பாலாஜி வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென் டிரைவ் தொடர்பான தடயவியல் பரிசோதனை ஆவணங்கள் எங்கே? அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பில்லை. ஜெயலலிதா தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வைரமணி என்பவர் கைது. சொந்த ஊரான நெல்லைக்கு சென்று பதுங்கி இருந்தவரை பிடித்து விசாரணை. நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு பழைய நடைமுறையை கொண்டுவர வலியுறுத்தல். தமிழகத்தை தொடர்ந்து மேற்கு வங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றம்.